என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் அப்படி நான் கேட்கவே மாட்டேன். அவரை நான் நடத்தும்னு கேட்கணும், அவர் என்ன நடத்துறாரு ஐயா. ஸோ நான் அதை விசுவாசத்தில் மாற்றிக்குவேன். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நடத்திடுவே. காலையில் எழுந்து அப்படி சொல்லுங்க, என்னை நடத்துறீங்க ஆண்டவரே, நடத்துவீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்படி சொல்லுங்க, என்னை நடத்தும் ஐயா, என்னை நடத்தும் ஐயா, என்னை நடத்தும் ஐயாண்ணா. அவரு நம்ம நான் முடியாது முடியாது முடியாதுன்ற மாதிரியும் கொஞ்சம் ஜெபத்தை மாத்துங்க, சிந்தனையை மாற்றுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இதை பாருங்க, அதையே உருவி அவன் தலையை வெட்டி கொஞ்சம் கற்பனை பண்ண முடியுமா? கோலியாத்து என்றைக்காவது நினைச்சிருப்பானா இந்த கத்தி என்ன வெட்ட போது நினைச்சிருப்பானா? சரி, இந்த ஒரு சவால் விட்டதே யாரு? கோலியாத்து தானே. ஒருவனை விடு, ஒருவனை விடு. நான் அதாவது உடம்பு பெருசா இருந்துச்சு, தவிர புத்தி இல்லை. உங்களுக்கு சாத்தானை பற்றி ஒன்னு தெரியணும் அண்ணா, சொல்லாதீங்கன்னாதீங்க. நான் சொல்றேன், அவனுக்கு அறிவு கிடையாது, தந்திரம் தான் இருக்கு. சக்தி இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில், அதையும் ஆண்டவர் சிலுவையில உரி உரின்னு உறிஞ்சுக்கிட்டாரு. சக்தியும் இல்ல, ஆயுதத்தையும் எடுத்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அப்படியே உறிஞ்சாரு பாருங்க ஐயா. சோ அதுவும் இல்ல, பிரெயினும் இல்ல, கொஞ்சம் பிரெயின் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில், அதையும் சிலுவையில் இயேசு தலையை நசுக்கும் போது பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லலாம், இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்களே, 50 வருஷம் கிட்டத்தட்ட சொன்னேன், ஒன்றும் பண்ண முடியல. என்ன அட்டாக் பண்ணானா? பண்ணான். நான் பண்ணனா? நானும் பண்ணேன். அவன் என்ன அடித்தானோ அடித்தான், நான் அடித்தானோ அவனும் அடித்தேன். ஒன்றே நிறுத்த முடியலையே. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார அதிபதிகள் அவரை சிலுவையில் அரஞ்சதுக்கு என்னடா காரணம்னா, மகிமையின் தேவனை இது தெரியும்னு வச்சுக்க, இந்த ஞானம் விளங்கி இருந்தா எந்த சிலுவையில சாத்தான் பிசாசை ஏற்றுனானோ அதே சிலுவையில அவன் ஏறி அபேஸ் ஆயிட்டான். அது மட்டும் தெரிஞ்சிருந்தா பிசாசு இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போயிருக்கவே மாட்டான். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க சிலுவையில் தான் அவனுக்கு மரண அடி வந்துச்சு அப்படின்றவங்களாம் கையவர்த்து காட்டு. சிலுவைக்கு போகலன்னா என்ன ஆயிருப்பான்? அவனுக்கு அடி இல்லை. அவன் என்ன நினைச்சிட்டான், இயேசுவை சிலுவையில் அறையும் அறையும் அறையும். நான் பாருங்க, பரலோகத்துல கொள்ளுன்னு சிரிக்கிறாங்க. டேய், நீ இயேசுவை சிலுவையில் அறைய நான் சொல்றேன், நீ அந்த அறையும் போதாண்டா உனக்கு அறை வந்தது. அதனாலதான் பைபிள்ல இருக்கு, இந்த மகிமையின் இயேசுவை இந்த ஆவிகள் எல்லாம் சிலுவையை பற்றி விளங்கி இருந்தா சிலுவையில் தான் அவனுக்கு மரண அடி, சிலுவையில் தான் அவனுடைய வல்லமையை உறிஞ்சார், சிலுவையில் தான் பாவத்தை சுமந்தார், நோயை சுமந்தார். அதை மட்டும் பிசாசு தெரிஞ்சிருந்தா மகிமையின் தேவனை 1 Cor 2:8 பிரபஞ்சத்துக்கு, அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எல்லாரும் சொல்லுங்க, பிசாசுக்கு, பிசாசுக்கு நான் நினைக்கிற அளவுக்கு, நான் நினைக்கிற அளவுக்கு அறிவு இல்லை, அறிவு இல்லை. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், பிசாசுக்கு நான் நினைக்கிற அளவுக்கு அறிவு இல்லை. அவனுக்கு கொஞ்சம் இருந்திருந்தா கூட இயேசுவை சிலுவையில ஏத்திருக்க மாட்டான். அவன் நினைச்சான் அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரியறேன்னு. இது வந்து எல்லார் கண்ணுக்கும் வஸ்திரம் உரியுது, ஆனா ஆவிக்குரிய கண்களுக்கு சாத்தானுடைய அதிகாரங்கள் உரியது. தயவு செய்து இந்த ஆவிக்குரிய யுத்தங்களை பற்றி பேசுகிறவர்கள் இந்த வெளிப்பாடு இல்லைன்னா உங்களை கெஞ்சி கேட்கிறேன், கட்டுகிறேன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய யுத்தத்துல போய் கட்டுகிறேன்,
விசாசே போ, உன்னை உடைக்கிறேன். இந்த வெளிப்பாடு இல்லாத போனீங்க, அவனை உடைக்கிறேன் நீங்க உடைஞ்சிருவீங்க. ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி பேசுகிறவர்கள் அதை கொஞ்சம் பிசாசு ரொம்ப பெருசா பார்த்ததுனால அது நம்மை தாக்குகிறது. இந்த வெளிப்பாட்டோட நீங்க போய் கட்டளையிட்டால் திருப்பி தாக்க பிசாசுக்கு சக்தி கிடையாது. ஆரம்பத்தில் நான் ஊழியத்துக்கு வரும்போது, எப்போ ஊழியத்துக்கு வந்தாலும் புறப்படுறதுக்கு முன்னால வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும், அல்லது யாராவது பயங்கரமா படுத்துருவாங்க. சரி, நான் ஊழியத்துக்கு போனேன்னு வச்சுக்கோங்க. ஒரு முறை கேரளாவில் போய் ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி பேசுறேன், கடுமையான ஜுரம், தண்ணி கூட குடிக்க முடியல, அப்படியே தூக்கி போடுது உடம்பு. அப்போ அந்த சபையிலேயே ஒரு சின்ன இடம், ஒரு ரூம், அதில் தங்கிட்டு இருக்கிறேன். தொடக்கின காலம் அப்படி உதறும், அப்படியே வந்து நிற்பேன், நின்று அதை என்ன பேசுறேன்னே தெரியாது, மறுபடியும் போய் படுத்துருவேன். சில வேளை மீட்டிங் முடிச்சுட்டு வருவேன், வரும்போது ஒரு நாள் எங்க அம்மா, நான் அப்படி வரும்போது, ராஜா வந்துட்டியா அப்படின்னு பாருங்க, என்ன ரிசீவ் பண்ண வந்தவங்க பொட்டுன்னு விழுந்து அப்படியே உதடு வெட்டி ரத்தம் ஒழுகுது. உடனே நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம், உளியதுக்கு போனல தம்பி, அதான் சாத்தா அடிக்கிறா இல்ல தம்பி, நீங்க அவனை போய் தாக்குறீங்க இல்ல தம்பி, அதான் திரும்பி தாக்குறா இல்ல, சொல்ற வரைக்கும் அவன் தாக்கி கொண்டே இருப்பான். அப்ப நான் அப்படி சொல்றேன், ஆண்டவரே எப்போ உளியதுக்கு போனாலும் இப்படி வருது, இப்போ போனாலும் இப்படி வருது. அப்போ எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க, ஒரு ஊழியக்கார அம்மா கிட்ட கேட்டாங்க, ஒரு ஃபேமஸ் இப்படி ஆகுதுன்னு. அவங்க சொன்னாங்க, நிறைய ஜெபம் தம்பிக்கு பண்ணணும், அதுக்கு நிறைய பேரை கூட்டி ஜெபிக்க வைக்கணும். அது நல்ல ஐடியா, நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எங்களை காக்கிறது. ஆனால் அதை விட இன்னொரு வழி இருக்கு, அது என்ன தெரியுமா, விசுவாசி நீதிமான், எல்லாரும் சொல்லுங்க நீதிமான், தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். இன்னொரு முறை, நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அது ஒரு வழி இருக்கு, நான் உங்க மேல கைய வச்சு ஜெபம் பண்ணி சுகமாக்குறது, அது வரம். பத்து பேர் உங்களுக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி உங்களை சுகமாக்குறது. ஆனா எல்லாவற்றிலும் மேல என்னன்னா, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கி விட்டது. அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஹையஸ்ட்